நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரும் மசோதா சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஒரு சூழலில் நீட் மற்றும் அதன் விலக்கு தொடர்பாக தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது 27/12/2010 அன்றுதான் முதன் முதலாக நீட் குறித்த அறிவிப்பு வெளியானது. அதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை அடுத்து 2013 முதல் முறையாக நீட் தேர்வு தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு, கேரளா உட்பட பல மாநிலங்கள் நீட் தேர்விற்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். ஜூலை 2013 அன்று நீட் தேர்வு அரசியலமைப்புக்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் கூறியது. April 2016 அன்று நீட் தேர்விற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியது. May 2016 மீண்டும் ஆட்சிக்கு வந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நீட்டிற்கு எதிராக பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். May 7, 2017 நீட் தேர்வு நடைபெற்றது. இதில் மாணவ மாணவியர்கள் கடும் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் என சர்ச்சைகள் கிளம்பின. May 26, 2017 அன்று நீட் தேர்வில் ஆங்கிலம் மற்றும் பிற மொழி கேள்விகள் வேறாக இருந்தன என தொடரப்பட்ட வழக்கில் நீட் தேர்விற்கான முடிவுகளை வெளியிடக் கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. June 12, 2017 அன்று நீட் முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. June 23, 2017 நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. July 14, 2017 அன்று தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கான சேர்க்கையில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த மாணவர்களுக்கு 85% இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் மாநில அரசு பிறப்பித்த அரசாணை ரத்து செய்யப்பட்டது. July 25, 2017 அன்று நீட் முறையில் இருந்து தமிழகத்துக்கு விலக்களிக்க வகை செய்யுமாறு டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து அப்போதைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். August 13, 2017 அன்று தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள இடங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் இடங்களுக்கு மட்டும் நீட் தேர்விலிருந்து விலக்களிக்கும் அவசர சட்டம் கொண்டு வந்தால் அதற்கு ஒத்துழைக்க மத்திய அரசு தயாராக இருக்கிறது என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். August 14, 2017 அன்று நீட் தேர்வு முறையில் இருந்து நடப்பு கல்வியாண்டில் மட்டும் தமிழகத்திற்கு விலக்களிக்க வகை செய்யும் அவசர சட்டத்தின் வரைவை மத்திய அரசின் ஒப்புதலுக்கு தமிழக அரசு அனுப்பி வைத்தது. August 22, 2017 நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்களிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் நீட் தேர்வு அடிப்படையிலேயே மாணவர்களுக்கான சேர்க்கையை வரும் September 4 நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. August 23, 2017 மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டது. September 1, 2017 நீட்டிற்கு எதிராக வழக்கு தொடர்ந்த அனிதா என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து பெரும் அரசியல் மற்றும் சட்ட போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. 2019 தமிழக அரசால் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட மசோதா 10/7/2019 அன்று குடியரசுத் தலைவரால் திருப்பி அனுப்பப்பட்டது. இதையடுத்து October 29, 2020 அன்று தமிழக அரசின் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு அளிக்கும் திட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். நீட் விலக்கு விவகாரத்தில் தற்போதைய திமுக ஆட்சியின் நடவடிக்கைகளை பொறுத்தவரை June 5, 2021 அன்று நீட் தேர்வு பாதிப்பு குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க நீதியரசர் AK ராஜன் தலைமையில் குழு அமைத்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். 29 June 2021 அன்று தமிழக அரசு அமைத்த நீட் தேர்வு குழுவுக்கு எதிராக பாஜகவின் கருநாகராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கின் விசாரணை தொடங்கியது. July 13, 2021 அன்று நீட் ஆய்வுக்குழு அமைத்தது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. July 15, 2021 அன்று நீட் தேர்வின் தாக்கங்கள் குறித்து ஆராய்ந்த நீதியரசர் AK ராஜன் தலைமையிலான ஆய்வுக்குழு தனது அறிக்கையை முதல்வர் ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தது. July 16, 2021 அன்று நீட் தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் M. சுப்பிரமணியன் இந்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை டெல்லியில் சந்தித்து விவாதித்தார். September 13, 2021 அன்று நீட் ஆய்வுக்குழுவின் பரிந்துரைகளை ஏற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட் விலக்கு மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. September 14 தொடர்ந்து 3 நீட் விலக்கு குறித்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் ஆளுநர் காலம் தாழ்த்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. 27 நவம்பர் 2021 அன்று முதல்வர் MK ஸ்டாலின் தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்து நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்களிக்க கோரும் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். January 4, 2022 அன்று தமிழக சட்டமன்ற 2022 முதல் கூட்டத்தில் உரையாற்றிய தமிழக ஆளுநர் RN ரவி நீட் தேர்வுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தப்படும் என வாசித்தார். January 2022 நீட் விலக்கு மசோதா குறித்து தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சி MPக்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க முயன்றபோது 3 சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து January 17, 2022 அன்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவர் TR பாலு, அதிமுக MP நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் அமித்ஷாவை சந்தித்து மனு அளித்தனர்.
ஜனவரி 25, 2022 அன்று ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்ட குடியரசு தின செய்தியில் நீட் தேர்வுக்கு பிறகுதான் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் அதிக அளவு சேருவதாக கூறியிருந்தார். ஜனவரி 31, 2022 அன்று மத்திய அரசு தலையிட்டு நீட் விலக்கு மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்றத்தில் திமுக ஆர்ப்பாட்டம் செய்தது. பிப்ரவரி 1, 2022 அன்று நீட் விலக்கு குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக அரசுக்கே திருப்பி அனுப்பினார். பிப்ரவரி 3, 2022 அன்று தீர்மானத்தை ஆளுநர் ஆர் என் ரவி கடந்த 1ஆம் தேதியே அரசுக்கு திருப்பி அனுப்பியதாக ஆளுநர் மாளிகை கூறியது. பிப்ரவரி 3, 2022 அன்று ஆளுநரின் செயல்பாட்டுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் அவரை திரும்ப பெற கோரி போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. அதே நாள் ஆளுநரின் நடவடிக்கையை அடுத்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படும் எனவும் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். இதையடுத்து பிப்ரவரி 5, 2022 அன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதிமுக, பாஜக உள்ளிட்ட சில கட்சிகள் கலந்து கொள்ளாத நிலையில் பெரும்பாலான கட்சிகள் பங்கேற்றன. இதில் நீட் விலக்கு தொடர்பாக சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்த முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி நடைபெற்ற நீட் விலக்கு தொடர்பான சட்டமன்ற கூட்டத்தில் நீட் தேர்விலிருந்து விலக்களிப்பதற்கான மசோதா மீண்டும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்துள்ளது.